வணக்கம். டிடிடிவியின் மனித்தியாள செய்திகள். பருத்தத்துறையிலிருந்து திருகோணமலைக்கு மேலும் இரு புதிய பஸ் சேவைகளை இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக பருத்தத்துறை இலங்கை போக்குவரத்து சபை சாலை முகாமையாளர் கே கந்தசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தினமும் காலை 4:30 மணிக்கு பருத்தத்துறையிலிருந்து திருகோணமலைக்கு ஒரு பஸ் சேவை நடைபெற்று வருகிறது. இதனை விட இனிமேல் காலை 7:45 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் பருத்தத்துறையிலிருந்து திருகோணமலைக்கு புதிய சேவைகள் இடம்பெற உள்ளன. பருத்தத்துறை திருகோணமலைக்கான சேவைகள் ஈடுபடும் பஸ் வண்டிகள் திருகோணமலையிலிருந்து தினமும் காலை 8 மணி, நண்பகல் 12 மணி, பிற்பகல் 4:30 மணிக்கு பருத்தத்துறை நோக்கி புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காரிநகர் வலந்தலை சந்தையில் உள்ள தியாகி சோபா அறிவாலயத்தில் இலவச மருத்துவ முகாம் இடம்பெற்றது. காலை 9 மணிக்கு ஆரம்பமாகிய குறித்த நிகழ்வு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் காரிநகர் இணைப்பாளரும் தியாகி சோபா அறிவாலயத்தின் தலைவருமான வீரமுத்து கண்ணன் தலைமையில் இடம்பெற்றது. உள்ளூராட்சி மன்ற ஏற்பாட்டில் யாழ் போதனா சாலை நடத்திய இம்மருத்துவ முகாமில் இரத்த பரிசோதனை, இரத்த அழுத்தம், சலரோகம் ஆகிய பரிசோதனைகள் இடம்பெற்றன. இம்மருத்துவ முகாமில் பிரதேச மக்கள் பலர் கலந்து பயன்பெற்றுள்ளனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 2 நிலைகளில் கணிதம் மற்றும் ஆங்கில பாட வினாத்தாள்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. எதிர்வரும் ஆண்டு முதல் 2 நிலைகளை கொண்ட கணித பாட வினாத்தாள்களும் 2 நிலைகளை கொண்ட ஆங்கில பாட வினாத்தாள்களும் அறிமுகம் செய்யப்படும் என தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் குணபால நாணயக்கார தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆண்டு முதல் அனைத்து மாணவர்களும் இடையறாது 13 ஆண்டுகள் கல்வி கற்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. இந்த கொள்கைக்கு அமையவே 2 நிலைகளில் கணிதம் மற்றும் ஆங்கில பாட வினாத்தாள்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. மாணவர்கள் எத்தனை பாடம் கற்க வேண்டும் என்பது குறித்து தீர்மானிக்கப்படும். இந்த புதிய முறைமையின் ஊடாக திறமை கூடிய மாணவர்கள் பல்கலைக்கழக கல்வியை தொடரவும், ஏனையவர்கள் தொழில்சார் கல்வியை தொடரவும் வழி சமைக்கப்படும் எனவும் பணிப்பாளர் நாயகம் குணபால நாணயக்கார கொழும்பு பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். ஊர்காவல்துறை மெலிஞ்சிமுனை வீதி மக்களின் பாவனைக்கு ஏற்றவாறு புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். குறித்த வீதியால் பாடசாலை மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் என அதிக மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும், இப்பாதைகள் செல்லும் போக்குவரத்து சேவையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இப்பாதை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவ்வீதிகள் செல்வோர் 4 கிலோமீட்டர் வரை நடந்தே சென்று குறித்த வீதியில் பயணிப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வீதி புனரமைப்பு செய்யப்படாமல் இருப்பதை யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த வீதியை புனரமைப்பு செய்து தரவில்லை எனவும் தெறிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நமது அடுத்த மனித்தியாள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.